हेलो फ्रेंड्स, वेलकम टू नागुविन समयल। नम्म इन्नैक्कु रोम्ब रोम्ब ईसिया एल्लारुम सेय्यिर मादिरि वीट्लैये नम्म बर्थडे केक चॉकलेट ट्रफल केक सेय्य पोरोम। अदु एप्पडि सेय्यिरदुन्नु इप्पा पार्क्कलाम। அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், முக்கியமாக கமெண்ட் பண்ணணும். இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு சல்லட் எடுத்துக்கோங்க. இந்த சல்லடை வந்து நான் ஏற்கனவே ஒரு கேக் செஞ்சுட்டு அந்த சல்லடை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா க்ளீனான பவுலாக இருந்தால் தான் நல்லா வரும். நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மைதா மாவுலேருந்து கால் கப்பு வந்து நம்ம எடுத்துடணும். அந்த ஒரு கப்பு மாவு எடுத்ததில் கால் கப்பு வந்து மாற்றிடுங்க. ஸ்பூன் வச்சு தான் அள்ளணும். கப்பை போட்டு டப்புன்னு அள்ளிடாதீங்க. ஏன்னா ஸ்பூன் வச்சு அள்ளினா தான் அது வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாவை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கரெக்டான லெவல் பண்ணி சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கேன், கொக்கோ பவுட்ரு. அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முக்கால் கப்பு மாவு எடுத்துகிட்டு கால் கப்பு சாக்லேட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன், அந்த பேக்கிங் பவுடரையும் அதோடு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன், அதுவே அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் கால் டீஸ்பூனோட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். அதாவது 1/8 சொல்லுவாங்களே அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காஃபி பவுடர் போட்டோம்னா தான் நல்ல கலரும் நல்ல இதுவும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கோங்க, 3 தடவை சளிச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால தான். வேறு ஒன்றும் இல்லை. இது 3 தடவை சளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுவே அப்படி இல்லைன்னா 1 தடவை சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். பெரிய முட்டையாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க, சின்ன முட்டையாக இருந்ததுனாக்க 5 முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக இருந்தால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருந்தால், புளித்த தயிராக இருந்ததுனாக்க 3/4 கப்பு சேர்த்தாலே போதுமானது. நான் எந்த இடத்துல முட்டை சேர்க்குறேனோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாக்க சரியாக வரும். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து எக்லெஸ் கேக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து அந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து முட்டை சேர்க்கையில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறணும். அப்போ தான் அந்த கேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து முட்டையோட மனம் வராமல் இருக்கும். நம்ம முட்டை சேர்க்குறப்ப சேர்க்காமல் மாவெல்லாம் அழிச்சிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தோனாக்க முட்டையோட மனம் வந்து அந்த கேக்கில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த டவுட் ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் முட்டை சேர்க்கையிலே அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. அப்படி சேர்த்தோனாக்க நம்ம முட்டை போட்டுக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்த கேக் சாப்பிட்றவங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி பீட்ரு வச்சு தான், எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். உங்கள் கையில் எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து மிக்சியில் பீட் பண்ணது, ஹேண்ட் மிக்ஸியில் பீட் பண்ணுறது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மிக்சிலையும் விஸ்கிலையும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் வரும். இது எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது இப்போ ஸ்பீடு வந்து நார்மலாக வச்சுட்டு தானே ஃபஸ்ட்டு ஸ்பீடு இதில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் நுரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். 3/4 கப் அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்க்குறேன். நீங்கள் வந்து பவுடர் பண்ண ஜீனியாக இருந்ததுனாக்கா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நுரம் வரதுக்கு அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். அதை ஃபுல்லாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க, அந்த பீட்டரை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பீட் ஆகும். அது வந்து நல்ல கலர் மாறி அப்படியே ஒரு லைட் கலராக வரும், க்ரீமியாக. அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கலர் மாறி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து எல்லா கேக்கிலும் வந்து எண்ணெய் சேர்ப்போம். ஆனால் இந்த கேக்கில் வந்து நம்ம இன்றைக்கி எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இப்போ எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பீட்டரை நம்ம வந்து கலட்டிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நோ ஆயில் கேக்கு நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறையா கேக்கு வந்து போட்டிருக்கு. அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா கேக் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பீட் பண்ண இந்த இதோட நம்ம
சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபோர்க்கு இல்லாட்டி ஸ்பேச்சுலா வச்சு கூட பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப குத்தி குத்தி பண்ணாமல் மெதுவாக பண்ணுங்கள், சாஃப்டாக பண்ணணும், ஒரே டைரக்ஷன்லேயும் பண்ணணும். அதுதான் கேக் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும், பொங்கியும் வரும். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சு விட்டுட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றுனோனாக்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து அவன் வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ 8 இன்ச் பேன் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து 7 இன்ச் பேன் கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து 8 இன்ச் பேனில் பண்ணிங்கன்னா ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மியாக வரும். இதே இது 7 இன்ச் பேன்னாக்க நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் இந்த மாவை ஊற்றியாச்சு. இந்த மாதிரி 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். இப்போ இதை வந்து 35 நிமிஷம் வரையிலும் 180 டிகிரிக்கு அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே இது நம்ம சேனலில் வந்து இட்லி சட்டியில் பண்ணுறது, கடாயில் பண்ணுறது, குக்கரில் பண்ணுறது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கு ஏற்கனவே. அதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதையும் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 40 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக எனக்கு வெந்துருச்சான்றதுக்காக நம்ம வந்து குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னாக்க குச்சியில் வந்து எந்த விதமான மாவுமே ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை வெளியில் எடுத்துட்டு நல்ல பட்டர் பேப்பர்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு எடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சாக இருந்துச்சு கேக்கு. நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நான் இந்த சாக்லேட் தான், அமுல் சாக்லேட் தான், டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 15 கிராம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிட்டேன். குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. அந்த பவுல் வந்து எந்த விதமான தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணையில் அந்த சாக்லேட் வந்து கட்டியாகும். அதனால் அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து செய்யணும். அதுக்காக இப்போ இந்த தண்ணி சூடாயிருச்சு. அதை வந்து கீழே இறக்கிட்டு வந்துட்டேன்னா அடுப்பிலேருந்து இப்போ இந்த கிண்ணத்தை வந்து அந்த தண்ணியில் வச்சுட்டே நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கலக்கணும். கலக்க கலக்க அந்த சாக்லேட் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணி வந்து அந்த சாக்லேட்குள்ளே தெரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தெரிச்சிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து கட்டிப்பட்டு போயிடும். நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து உருகி வராது. அதுக்காக அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க, தெரிக்கக்கூடாது தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா அந்த சாக்லேட் எல்லாமே உருகிருச்சு, நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த சூடு தண்ணியிலே வச்சு கிண்ட கிண்ட இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் வந்து இது வந்து விப்பிங் க்ரீம் வந்து 1/2 கப்பிலேருந்து 1.5 கப்பு வரையில் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பவுடரில் பண்ணுறது, விப்பிங் க்ரீமில் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. ராயலைசிங் எல்லாமே எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு எந்த க்ரீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விப் பண்ணிட்டேன் க்ரீமு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருக்கி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட் சிரப்பு, அதை வந்து அதோட சேர்த்துக்கணும். சாக்லேட் கெனாஸு. அதே மாதிரி நம்ம உருக்கணவனு சூடோடு இருக்கையிலே அந்த கெனாஸ் வந்து இதோட க்ரீமோட சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா க்ரீம் வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆயிரும். அதை பார்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு தான் சேர்க்கணும் இந்த க்ரீமில் சேர்க்குறப்ப. இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ சேர்க்குறேன். அந்த சாக்லேட் கெனாஸ் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேணாம். ஏன்னா அப்புறம் திரும்ப லூஸ் ஆயிரும் க்ரீமு. அதனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ இது வந்து கேக் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அந்த டின்னை வந்து அளவு வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக சுற்றிலும் நம்ம வந்து அளவு வச்சு வெட்டிக்கணும் அந்த இதுவை. அந்த போர்டு வந்து வெட்டி எடுத்தாச்சுனாக்க நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, அந்த ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போர்டு வச்சுட்டு அதை சுற்றியில் இப்படி சின்ன சின்னதாக மடித்து விட்ருங்க. நல்லா கரெக்டான அளவாக டைட்டாக மடித்து விடணும். இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு ரெடி ஆயிரும் கார்ட்போர்டு, இது கேக் போர்டு. இப்போ பாருங்கள் எல்லாமே மடித்தாச்சு. இந்த சைடு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, இது வந்து டேப் வச்சு அப்படி அங்கங்கே ஒட்டி விட்டுறோனாக்க நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ரொம்ப ஒட்ட வேணாம், ஒவ்வொரு இடத்துல ஒட்டி விட்டாலே போதுமானது. எந்தெந்த இடம் தூக்கிட்டு இருக்கோ அங்கே மட்டும் ஒட்டி விட்ருங்க. இது வந்து நம்ம வெளியில் வாங்க போனோன்னா ரொம்ப காசு ஜாஸ்தியாக வரும் இந்த கேக் போர்டு.
இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள். இன்றைக்கி டர்ன் டேபிள்லாம் இல்லை, நான் வந்து சும்மா சட்டி வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த மாதிரி ஒரு சட்டியை கவுத்து போட்டுக்கோங்க, அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் போடையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த கேக்கை வந்து நான் மூணு லேயராக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மூணு இல்லாட்டி நாலு லேயர் எத்தனை வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இப்போ அந்த கேக்கில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து தடவணும். இந்த சுகர் சிரப் எப்படி செய்கிறதுனா, அரை கப்பு தண்ணியில் மூணு இல்லாட்டி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா உருவி வந்தால் போதும், எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சுகர் சிரப்பை வந்து அந்த கேக் லேயரில் ஒன்று ஒன்றுலையும் தடவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. இது எதுக்காக தடவுறதுனாக்கா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பில் அந்த கேக் வந்து ஊறி நல்லா ஸ்பாஞ்சாக சாஃப்டாக அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்கும். நம்ம இந்த சுகர் சிரப் ஊற்றின உடனே க்ரீம் போட்டுறக்கூடாது, கொஞ்சம் அது வந்து உறிஞ்சிற அளவுக்கு விட்டுறணும். அது உறிஞ்சினதுக்கப்புறம் தான் க்ரீம் போடணும். இப்போ நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் பேக் வந்து இல்லாதவங்க, நம்ம வீட்டிலே எப்படி பைப்பிங் பேக் செய்கிறதுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டிலே பைப்பிங் பேக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பைப்பிங் பேக்கை ஒரு டம்ளர் குள்ளர் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து க்ரீமை வந்து ஃபில் பண்ணோம்னாக்கா கரெக்டாக அது வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அரைச்சாச்சு. இப்போ இந்த முனியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கேக் போர்டு மேலே சின்னதாக ஒரு இது வச்சுக்கோங்க நடுவில், ஏன்னா அப்போ தான் அந்த கேக் வந்து நழுவிட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் சுகர் சிரப் தடவி வச்சோம்ல, அந்த பக்கம் வந்து அப்படியே அந்த கேக் போர்டு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தடவாத பக்கம் வந்து மேலே வந்திருக்குது, நடுவில் பார்த்து வைங்க. வச்சுட்டு இப்போ அது மேலேயும் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து தடவணும். இந்த சுகர் சிரப் தடவிட்டு நம்ம வந்து கேக்கு வந்து க்ரீமெலாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது மேலே க்ரீம் வந்து போடுறேன். ரொம்ப க்ரீம் வேணும்னாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீம் வச்சு சாப்பிட்றது பிடிக்கல, அதனால் கொஞ்சமாக தான் நான் வந்து கம்மியாக தான் தடவுறேன். இந்த மாதிரி க்ரீம் தடவிட்டு அது மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா, நம்ம டார்க் சாக்லேட்டு வேணும்னாக்கா சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் சேர்த்தோனாக்கா நல்லா இருக்குது, சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது கடிபடுறது. இப்போ நான் வந்து அந்த டார்க் சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சீச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அது மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இன்னொரு இதில் நான் வந்து சுகர் சிரப் தடவி வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப் தடவுன பக்கத்தை வந்து அந்த சாக்லேட்டு மேலே படுற மாதிரி வைக்க போகிறேன் அடுத்த லேயரை. இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. இப்போ லாஸ்ட்டு இது மூணாவது லேயர் வச்சாச்சு. இது மேலேயும் நான் வந்து க்ரீம் தடவிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே தடவி முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் சுற்றிலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க வைக்கிறதா இருந்ததுன்னா, அப்படி இல்லை ஃப்ரீசரில் வைக்கிறதுனாக்கா ஒரு அஞ்சு இல்லாடி பத்து நிமிஷம் வச்சாலே போதுமானது. இப்போ வந்து டார்க் சாக்லேட்டு ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் அப்படி இல்லைன்னா மில்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் சேர்த்தோம்னாக்கா நல்ல கலராக இருக்கும், மில்க் சாக்லேட் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ அந்த சாக்லேட்டை நம்ம வந்து எடுத்துருக்க அந்த பவுல் வந்து எந்த விதமான தண்ணி எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். மாற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாகி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கிண்டணுனாக்கா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு அந்த பாலோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி வரும், அந்தளவுக்கு நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த சூடான பாலை வந்து அந்த சாக்லேட்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம கிண்டணுனாக்கா அந்த சாக்லேட் வந்து அந்த பாலிலே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சூப்பரான கெனாஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பாலோடு சேர்ந்து அந்த கெனாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் எல்லாமே இப்போ நல்லா உருகி வந்துருச்சு. இந்தளவுக்கு கெனாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரீசர்லனாக்கா ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தாலே நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து கேக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பவுலை வந்து கவுத்து போட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இப்படி நிமித்தும் வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கெனாஸ் ஊற்றணுனாக்கா அந்த கெனாஸ் வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கா அந்த தட்டில் வடிவங்கிறதுக்கா அது வச்சுருக்கேன். அந்த கேக்கை வந்து அந்த சட்டி மேலே வச்சாச்சு. வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு டிசைன் போடுறதுக்காக இப்படி ஊற்றினேன், அது சரியாக வரல. அப்புறம் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுட்டேன். கெனாஸ் ஃபுல்லாக அந்த கேக்கில் வந்து ஊற்றிருங்க.
கெனாசும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்கா அந்த க்ரீம் வந்து அப்புறம் நம்மளுக்கு மெல்ட் ஆகி போயிடும், நம்ம நினைக்கிற மாதிரி வராது கேக்கு. அதையும் பார்த்துக்கணும். இப்போ எல்லா சைடும் அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா வடியாத இடமெல்லாம் நம்ம வந்து ஊற்றிக்கணும். ஊற்றி எல்லாமே முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ இதுவும் சுற்றியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். வலித்து எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் வலித்து விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மணி நேரம் இல்லை, 2-3 மணி நேரம் கூட வச்சோம்னாக்க எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன். வேஃபர் பிஸ்கட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா சாக்லேட் டிசைன்ஸ் எல்லாம் என்கிட்ட இப்போதைக்கு கையில் கிடையாது, அதனால் அதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து செஞ்சுருக்கேன். நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுனா அப்லோட் பண்ணுறேன். சாக்லேட் சிப்ஸ் எப்படி பண்ணுறது, கெனாஸ் எப்படி பண்ணுறதுன்னு, அந்த வேஃபர் பிஸ்கட் இந்த மாதிரி ரெண்டு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் தான் எடுத்திருக்கேன், அதுவே அந்த மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெக்கரேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன். கத்தியை வச்சாலே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக கீழே உள்ளர போச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து இப்போ என் பொண்ணோட பர்த்டேக்கு தான் நான் வந்து செஞ்சேன், அவள் தான் கட் பண்ணுறா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாக்லேட் கேக்கு வந்து, சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இடையில போட்டிருந்த அந்த இதெல்லாம் சாக்லேட்லாம் கடிபடுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.